சூழ்நிலை இம்பாசிபிளா இருக்கும் அந்த இம்பாசிபிளான சூழ்நிலையை மட்டும் மனதிலேயே சிந்திச்சுட்டே இருந்தோம்னா கன்சீவ் ஆகாது பிரச்சனையை சிந்திக்காமல் தேவன் கொடுத்த வசனத்தை மட்டும் சிந்திக்கிறான் தேவன் சொன்னது வாங்கி நிறைவேற அவன் விசுவாசத்தில் விலவினமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுனா இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் சத்து போனதையும் என்னாது இருந்தான் நூறு வயதாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராலுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் இதுதான் பதிலாக தன் சரீரம் செத்து போனதையும் சாராலுடைய கற்பம் செத்து போனதையும் என்னலை அது என்னாதீங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஏன் அது என்ன கூடாது அந்த கடைக்கு போங்க கிரில் சிக்கன் மட்டும் என்னாதீங்க அப்படின்னு சொன்னால் மனசில் என்ன வரும் அது மட்டும் தான் வரும் எண்ணாதிருங்கன்னு சொன்ன உடனே அது என்னத்தில் நல்லா கவனிங்க நம்ம எண்ணாமல் இருக்கவே முடியாதுங்க நமக்கு ஒரு மனதுன்னு ஒன்று இருக்குங்க அந்த மனதில் எதாவது எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் எண்ணம் வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருக்கும் நிறைய பிரச்சனை பத்து லட்சம் இங்கே கடன் கொடுக்கணும் பத்து லட்சம் அங்கேயும் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் கட்டுன்னு தெரில நிறைய மரம் வருது ஆனால் ஒன்றுமே சேர்த்து வைக்கல ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் என்னவே இல்லை அதெல்லாம் கத்திர கடத்தில் விற்றேன் நீங்கள் சொல்லலாம் நான் அது என்னவே இல்லை எல்லாம் இடத்த கொடுத்த கொடுத்துட்டேன் நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஆனால் நாலு பேட்டை பார்க்கும்போது அதே கேட்குறீங்க ஆனால் என்னலை நீங்கள் என்னலன்னு சொல்லவே முடியாது உங்கள் மனதில் எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் இவனுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க எழுபத்தஞ்சு வயசாக கத்த சொன்னாரு உனக்கு பிள்ளை கொடுப்பண்டு எண்பதாச்சு பிள்ளை வரல நூறு வயசு இவன் மட்டும் மட்டுமல்ல சாராலோட சேர்ந்து தான் பிள்ளை பார்க்கணும் சாராலோடைய கற்பன் செத்து போச்சு இவனுடைய சரீரம் செத்து போச்சு இப்போ நூறு வயசுல டோட்டலா பிரச்சனை பூதாகரமாக இருக்கிறது ஹோப்பே கிடையாது இப்ப எண்ணெலாம் சொல்றது மட்டும் பதிலா என்னலங்கிறது மட்டும் பதில்லை எதை என்ன போறீங்க தான் பதில் இதை எண்ணாதீங்க அது பதில் இல்லைங்க அவன் எதை எண்ண போகிறான் அவன் விசுவாசத்தில் விலவனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வலனாக இருக்கும் பொழுது தன் சரிதம் செத்து போனதையும் சாராருடைய செத்து போனதையும் எண்ணாது அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிஸ்வா சந்தேகப்படலை எடுத்தோன்னு சந்தேகப்பட்டாருங்க நல்லா கவனிங்க அவர் சந்தேகப்பட்டாரு இங்கே பேசும்போது ஒரு வெற்றி அடைஞ்சதை பற்றி பேசுது சந்தேகப்பட்டாரா வாக்குத்தத்தை சந்தேகப்பட்டார் ஆப்ரஹாம் சந்தேகப்பட்டா இருக்கேன் இவன் பிள்ளையா இருக்கட்டினாரு அவன் பிள்ளையா இருக்கட்டினாரு இளையாசர் பிள்ளையா இருக்கட்டுங்கிறாரு இஸ்மேல் உனக்கு முன்பாக விளங்குவானாங்கிறாரு ஆனால் இப்போ சந்தேகப்படல இப்போ சரீரம் செத்து போட்டுச்சு ஃபோக்கஸ் முழுவதும் கத்தர் மேலே இருக்கிறது தேவனோட வாக்குத்தின் குறித்த அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் மன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி முழு நிச்சயம் சாராளுடைய கற்பத்தை பற்றி சிந்திக்கலை தன் சரிதம் சத் செத்து போனதை பற்றி சிந்திக்கலை சிந்திக்கலை மட்டும் கிடையாது தேவனை சிந்திக்கிறான் எப்படி தேவனை சிந்திக்கிறோம் எப்படி தேவனை சிந்திக்கிறோம் தேவனை மயிமைப்படுத்துகிறோம் தேவனை மயிமைப்படுத்துகிறோம்னா வாயில் துதி வருது சூத்திரம் வருது தேவனை கனப்படுத்துகிறோம் தேவனை மேக்னிஃபை பண்ணுறோம் நல்லா கபடிங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் மட்டும் அப்படியே விசுவாச்சு அப்படியே அற்புதத்தை பெற முடியாது உங்க வாழ்க்கையில் சில சார்க்குள்ளதான் போக வேண்டியிருக்கும் புரியுதுங்களா இக்கட்டான போய் பெறணும் சூழ்நிலை சூழ்நிலைக்குள்ளாசிபிளா இருக்கும் அந்த இம்பாசிபிளான சூழ்நிலையை மட்டும் மனதிலேயே சிந்திச்சுட்டே இருந்தோம்னா கன்சீவ் ஆகாது பிரச்சனையை சிந்திக்காமல் தேவன் கொடுத்த வசனத்தை மட்டும் சிந்திக்கிறான் தேவன் சொன்னது வாழ்க்கை நிறைவேறிச்சு இல்லை கவனிங்க யாப்ரகம் சாரால் திட்டவே இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றால் தான் பிரச்சனை அப்படி சொல்லவே இல்லை சில வீட்டில் பிள்ளை வரலன்னு வச்சுங்களேன் நான்லாம் சரிதான் டே நீ சரியில்லை உனக்கு அதிர்ஷ்ட கட்டை உனக்கு பிள்ளை வரலாம் நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்ல திட்டவே இல்லை எனக்கு பிள்ளை பருங்கிறது ஆகார நம்ம நிரூபிச்சிட்டேன் உனக்கு நீ உனக்கு இல்லைன்னு சொல்லலை ஒரு இடத்துல கூட பிரச்சனையை ப்ளேம் பண்ணலை தான் நான் இப்படி ஆகிட்டேன் இவங்களால தான் இப்படி ஆகிட்டேன் இவங்க சரியில்லை இவங்க சரி இருந்தால் எனக்கு நல்லா கிடச்சிருக்கும் என்ன பிறத்தவங்க சரியில்லை வளப்பு வளர்ப்பு சரியில்லை சூழ்நிலை சரியில்லை அதெல்லாம் சாரால் திட்டுறது மாதிரி பிரச்சனையை திட்டி தீக்கிறது மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் ஒரு விக்டிம் எல்லாராலும் நான் வந்து டார்கட் பண்ணப்பட்டு தோல்வி அடைஞ்சிட்டேன் அதுவும் தோல்வி மனப்பான்மை ஆயிரம் இருந்தால் கூட நான் ஜெயிக்கிறவேன் நான் மேற்கொள்ளுகிறவேன் நான் விக்டிம் கிடையாது நான் விக்டர் ஜெயிக்கிறவன் மேற்கொள்ளுகிறவன் அந்த மனநிலை தான் ஜெயிக்க வைக்குது அதுக்கு ஜெயிக்க வைக்கிறோம்னா துதி அவசியம் பிரச்சனை மனதில் வராதா வரும் அந்த வந்தால் கூட தேவனை எண்ணி பார்க்குறோம் தேவனை சிந்திக்கிறோம் சிந்திக்க சிந்திக்க வந்து பிரச்சனை வந்து சிறுசாக தெரியும் தேவன் பெருசாக தெரிவார் அதான் துதி முக்கியங்க துதி சோத்தரிப்பது முக்கியம்